ஹாய், மிஸ்ஸஸ் மாலசுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. இப்போ நம்ம வழக்கமாக இந்த வசந்தபாலா கடையிலேருந்து தான் நான் பேசுகிறேன். நிறைய பேர் வந்துட்டு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன், ரொம்ப நன்னா இருக்குது அப்படிங்கிற தாட்டை வந்து இங்கே 88 to 100 நியர் 100% எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. பட் வாங்கினவா வந்து ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கலர் டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிறையா பேர் சொல்லியிருக்கான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் இதை பற்றி அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் இது வந்துட்டு பியூர் ஐம்பொனில் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு எல்லோரும் என்ன கேட்குறா அப்படின்னாக்கா, மோதிரம் நல்லா இருக்குல்ல, ஐம்பொன் மோதிரம் நான் போட்டுருக்கேன், 5 வருஷமாக போட்டுருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்குது. பட் செயின் இப்போ வாங்கினேன், 6-7 மாதம் தான் ஆகுது, பட் பாலிஷ் டவுன் ஆகிடுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்கா. அந்த அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் ஸ்டில் இது எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் இந்த பர்பஸாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னன்னாக்கா, மோதிரம் வந்து 18 கேரட் கோல்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த மோதிரம் இப்படி இருக்குன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு அழுக்கெல்லாம் வராது. அதனால இது அப்படியே இருக்கும். இது வந்து 18 கேரட் கோல்டு, இது தண்ணி படப்பட இது நன்னாகும். திஸ் இஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த செயின் நீங்கள் இப்போ போட்டுருக்கேன்னாக்கா இதில் வந்து நாங்கள் 600 மில்லிகிராம் 800 1 கிராம் 1.5 அந்த மாதிரிலாம் நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் வீடியோவும் ந
600 மில்லிகிராம் கோல்டுலன்னு ஆட் பண்ணி ஒரு செயின் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செயின் தான் இது வந்து வாங்கி ஒரு 6-7 எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லியிருக்கோம். செயினுக்கு வந்து லைஃப் டைம் கேரண்டி இருக்குது. அந்த பாலிஷ்க்கு வந்துட்டு 1 இயர் கேரண்டி, 8-12 மாதம் அதுக்குள்ளே கண்டிப்பாக பாலிஷ் டவுன் ஆகும் அப்படின்னு நான் ஆல்ரெடி எல்லார்ட்டையுமே நாங்கள் சொல்லியிருக்கோம். உண்மையாக நாங்கள் யாருமே பொய் சொல்லலாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னாக்கா இதை வந்துட்டு நம்ம கிச்சன்லலாம் போய் வேலை பண்ணுறோம், வேர்வையெல்லாம் நன்னா படும். அதனால் கண்டிப்பாக இது மேலே இது உள்ளெல்லாம் அழுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஈவன் இப்போ கோல்டு செயின் போட்டுருந்தாலுமே ஃபஸ்ட்டு டே போடுறதுக்கும் ஒரு 6-7 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த செயின் நம்ம போட்டுருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நிறையா வித்தியாசம் இருக்கும். முதல் நாளைக்கு வாங்கி போட்டுட்டா மாதிரி அது 8 மாதம் 10 மாதம் கழிச்சுட்டு கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் திரும்பி அதை கடையில் 2 வருஷம் கழிஞ்சிட்டு கொண்டு போய் கொடுத்தாலுமே அதில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 1 கிராம் 2 கிராம் 1/2 கிராம் 3 கிராம் அந்த மாதிரி அவள் எடுப்பாள். அதுக்குரிய காசை அவள் கண்டிப்பாக எடுக்கத்தான் செய்வாள். அந்த மாதிரி என்னென்னா கோல்டே வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு இப்போதைக்கு இந்த ரேட்டுக்கு நீங்கள் பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரி ஒரு செயின் 3 பவுன் 4 பவுனில் ஒரு செயின் வாங்கணுன்னாக்கா ஒரு பவுன் 45,000 ரூபா வச்சேன்னாக்கா 3 பவுனுக்கு என்னாச்சுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இல்லையா? 2.5 லட்சம் 3 லட்சம் கிட்டே வந்துடுறது. ஸோ அதுக்கும் ஒரு 6,500 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டால் மேடம் 6,500 ரூபாயா, அதுக்கு நான் கோல்டே வாங்கின்னு போயிடுவேனே அப்படின்னு சொன்னால், கோல்டில் இந்த மாதிரி நீங்கள் வெயிட்டில் ஒரு செயின் வாங்கணும்னா குறைஞ்சது 3 லட்சம் ரூபா கிட்ட ஆகும். 3 லட்சம் ரூபாய்க்கும் 6,500 ரூபாய்க்கும் எத்தனை வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு செயின் வாங்கியாச்சுனாக்கா இது ஆக்சுவலி போயிட்டு பாலிஷ்க்கு வந்த செயின். இது இதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் இப்போவே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இன்னொன்று என்னன்னாக்கா இந்த மாதிரி இந்த செயினில் அழுக்கெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக போடும். நீங்கள் வந்துட்டு ஷாம்பூ போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டா போகிறோம், இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அழகாக இது போயிடும். இது உள்ளே வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே கோல்டெல்லாம் ஃபுல்லாக போட்டுலாம் பண்ண முடியாது. கரெக்டாக இதுக்கு மேலே நம்ம நல்லா இந்த இதிலெல்லாம் படுற மாதிரி இந்த பக்கம் திருப்பி திருப்பி இப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம அழகாக இதில் கோல்டு இதில் மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதே மாதிரி இந்த செயின் நீங்கள் வாங்கி போட்டுருந்தேன்னாக்கா இது வந்துட்டு 100 இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறக்கா மாமி இந்த செயினை வாங்கி நான் போட்டுருந்தேன், இதை வாங்கி இது கோல்டு இல்லைன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டேங்கிறா மாமி இது அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறக்காப்பா. ரொம்ப சந்தோஷம், ஸோ ஹாப்பி. பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கொண்டிருக்கோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் முழுக்க முழுக்க இது பியூர் அயம்பொன்னில் தயாரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து இதில் வந்து நம்ம அழகாக கோல்டு மிக்ஸ் பண்ணுறோம். 600 மில்லிகிராம் 800 மில்லிகிராம் 1.5 அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதில் 600 மில்லிகிராம்னா 8 மாதம், 1 வருஷம் கேரண்டி சொல்கிறோம். 8 மந்த்ஸ் கிட்ட இது பாலிஷ் டவுன் ஆகாது. அதுக்கப்புறம் டவுன் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பாலிஷ் ஃப்ரீ பாலிஷ் பண்ணி தருவோம். ரெண்டாவது பாலிஷ்க்கெலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அது எப்படி கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து 90% எனக்கு தெரிஞ்சு எல்லா கடையிலையும் கொடுத்துருக்காளா என்னன்னு தெரியலை. நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணேன்னா இந்த கடையோட சீல் இதில் இருக்கும், எத்தனை கிராம் கோல்டு ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சீலும் இதில் இருக்கும். நீங்கள் தைரியமாக வந்து கேட்கலாம். ஒரே மாதத்தில் பே எடுத்துனாக்கா நீங்கள் என்னப்பா 600 மில்லிகிராம் ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இதோ சீல் இருக்குது உங்கள் கடையில், ஒரு மாதத்துலேயே இது பே எடுத்து நீங்கள் தைரியமாக கேட்கலாம். உங்களை ஏமாற்றணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா இங்கே இவ்வளோ பகிரங்கமாக நாங்கள் அவ்வளோ சீலோடு நாங்கள் அழகாக கொடுக்க முடியாது இல்லையா? இன்னொன்று என்னென்னா
6500 ரூபா நீங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறாள். இது இப்போ 6500 ரூபா கொடுத்து நம்ம வாங்கணும்னாக்க இது பியூர் ஐம்பொன் மெட்டல் ஃபுல்லாக இதில் கலக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஐம்பொன்னை வந்துட்டு இந்த ஐம்பொண்ணுக்கும் ஒரே மோல்டிங்கும், இந்த செயினில் உள்ள ஐம்பொன் நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதெல்லாம் முறுக்கணும் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஏற்ற இறக்கம், அதே மெட்டரில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாட்டி பண்ண முடியாது. அந்த மாதிரி அதையும் வச்சு அதுக்கு ஆசாரி கூலி கொடுக்கணும், அதில் வந்து கோல்டு இறக்கணும், அதுக்கு கோல்டு வாங்கணும். ஒரு 500 மில்லிகிராம் 600 மில்லிகிராம் கோல்டு உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னாக்கா உங்களால் அதை வச்சு இதில் பாலிஷ் பண்ண முடியுமா, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் எதுக்கு நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுகிறேன்னாக்கா, நிறைய பேர் சொல்கிறக்காங்க அதெல்லாம் சும்மா போயே இங்கே வந்துட்டு சீட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறா. 99% நிறைய பேர் நம்புறா, நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்லலை. இதை தேவையில்லாமல் கிரியேட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி இருந்ததுன்னா இவ்வளோ அழகான ஒரு 8 மாதம் வரைக்கும் எப்படிப்பா இது கோல்டே அப்படியே மாறாமல் என்னமாப்பா இது இருக்கும். அதே மாதிரி திருப்பி நம்ம பாலிஷ் பண்ண உடனேயும் அதே கோல்டு பக்கா கோல்டு மாதிரி இதில் வருது. நீங்கள் கவரிங் போட்டு பார்த்தேன்னாலும் இதை போட்டு பார்த்தேன்னாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் 100% உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கோல்டு செயினையும் போட்டுண்டு இந்த செயினையும் போட்டுட்டேன்னாக்கா கண்டிப்பாக பார்க்காதவா யாருக்கும் இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக தான் பண்ணணும் அப்படிங்கிற நான் நல்ல நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லோரும் நம்புவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்குது. நீங்கள் அதே மாதிரி 1 கிராம் 1.5 கிராம் நீங்கள் வாங்கினேன்னா இப்போ 8 மாதத்தில் இது பாலிஷ் குறையிறதுன்னா அது ஒன்று ஒரு ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் அதில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் அது பாலிஷ் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற தங்கத்துக்கு ஏற்ற அளவில் தான் நம்ம பாலிஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். அதுக்குரிய நாட்கள் கண்டிப்பாக அது நமக்கு காமிக்கும். இதை வந்துட்டு நீங்கள் வாங்கினோம்ப்பா 2 மாதத்தில் இது போயிடுச்சு அந்த மாதிரி கண்டிப்பாக இது வராது. உங்களுக்கு இதை வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவசரப்பட்டு நீங்கள் நிறைய பேர் அனுப்பிடுறேன். நீங்கள் ஒரு வாட்டி கூட நீங்கள் அதை ஷாம்பூவில் அந்த மாதிரி நான் நிறையா கஸ்டமர்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நீங்கள் அவசரப்பட்டு அனுப்ப வேண்டாமா, 6 மாதம் 7 மாதம் தான் ஆறுதுங்கிறேன், ஷாம்பு போட்டு லைட்டாக வாஷ் பண்ணி பாருங்கள் உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வாஷ் பண்ணி பார்த்துட்டு, மாமி இப்போ சாரி மாமி நன்னா இருக்குது நான் அப்புறம் அனுப்புகிறேன், 2 மந்த்ஸ் கழிஞ்சிட்டு கூட அனுப்புகிறேன் அப்படின்னு நம்ம வாழை சொல்லிட்டான். இப்போ இப்போ பாருங்களேன், இது வந்துட்டு கோல்டு கவரிங் ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல டார்க் எல்லோவாக இருக்கும், உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியே வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் சீப்பு தான், பட் இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி தெரியறதுக்காக தான் இந்த வீடியோவில் இப்போ நான் இதை காமிக்கிறேன். ஓகேவா, இது வந்துட்டு இது கோல்டு உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அது எப்படி இருக்குது. இது வந்துட்டு இந்த பியூர் ஐம்பொன்லாம் இது பண்ணினது, இது ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு 1 இயருக்கு அப்புறமா இது திருப்பி கொடுத்துருக்காங்க பாலிஷ் டவுன் ஆகிடுது அப்படின்னு. இது வந்துட்டு பாலிஷ் டவுன் ஆனதை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்களேன், இதுவே அழகாக பளிச்சுன்னு தான் இருக்குது, பட் ஃப்ரீ பாலிஷ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால மேபி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னன்னாக்கா இதில் வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு உள்ளெல்லாம் அந்த பிராஸு சில்வர் அதெல்லாம் மட்டும்தான் மேக் பண்ணி கொடுத்துருக்கோமே தவிர மேலே தான் ஃபுல்லாக அப்படியே நம்ம கோல்டு அந்த பிளேட்டட் கொடுத்துருக்கோம். 1 கிராம் 1.5 கிராம் 1.5 கிராம் அதெல்லாம் வந்துட்டு கோல்டு பிளேட்டட் மேலே ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது உள்ளெல்லாம் வந்துட்டு கோல்டு உங்களுக்கு மெட்டல் மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர அது உள்ளே உங்களுக்கு கோல்டு நாங்கள் கொடுக்கலை, சரியா? ஸோ இருந்தாலும் இது எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை எப்படி அதாவது பாலிஷ் பண்ணத டவுன் ஆனதை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லுவாள் இல்லையா, அது எப்படி நம்ம பண்ணுறது ஆற்றுலையே எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்குமே நான் இதிலேயே நான் காமிக்கிறேன், சரியா? இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இப்போ பாருங்களேன், இது வந்துட்டு கோல்டு கவரிங் ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல டார்க் எல்லோவாக இருக்கும், உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும், உங்களுக்கு ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியே வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் சீப்பு தான், பட் இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி தெரியறதுக்காக தான் இந்த வீடியோவில் இப்போ நான் இதை காமிக்கிறேன். ஓகேவா, இது வந்துட்டு இது கோல்டு உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அது எப்படி இருக்குது. இது வந்துட்டு இந்த பியூர் ஐம்பொன்லாம் இது பண்ணினது, இது ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு 1 இயருக்கு அப்புறமா இது திருப்பி கொடுத்துருக்காங்க பாலிஷ் டவுன் ஆகிடுது அப்படின்னு. இது வந்துட்டு பாலிஷ் டவுன் ஆனதை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்களேன், இதுவே அழகாக பளிச்சுன்னு தான் இருக்குது, பட் ஃப்ரீ பாலிஷ் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால மேபி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னன்னாக்கா இதில் வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு உள்ளெல்லாம் அந்த பிராஸு சில்வர் அதெல்லாம் மட்டும்தான் மேக் பண்ணி கொடுத்துருக்கோமே தவிர மேலே தான் ஃபுல்லாக அப்படியே நம்ம கோல்டு அந்த பிளேட்டட் கொடுத்துருக்கோம். 1 கிராம் 1.5 கிராம் 1.5 கிராம் அதெல்லாம் வந்துட்டு கோல்டு பிளேட்டட் மேலே ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது உள்ளெல்லாம் வந்துட்டு கோல்டு உங்களுக்கு மெட்டல் மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர அது உள்ளே உங்களுக்கு கோல்டு நாங்கள் கொடுக்கலை, சரியா? இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்களா இது 1 ரூபா ஷாம்பு தான், இது எல்லா ராத்திலையுமே ஆக்சுவலி இருக்கும். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது வாஷ் பண்ணுறதெல்லாம், கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. நீங்கள் என்ன எந்த வீர எந்த ஷாம்பு இருந்தால் நீங்கள் உங்கள் காட்டில் இருக்கிற ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன்.
இந்த இப்போ இது பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாக அழுக்கு இல்லை தானே, அழுக்கு இல்லை, ஆ வேர்வை மட்டும்தான். இது ஃபுல்லாக உள்ளெல்லாம் உங்களுக்கு இதுவாகி போடல பார்த்தியா, மேலே உங்களுக்கு அந்த பாலிஷ் அப்படியே தான் இருக்கு. லைட்டாக நம்ம வாஷ் பண்ணாலே உள்ளதே இருக்கு, வேர்வை எல்லாம் போட, வேர்வை அந்த அழுக்கு மட்டும்தான் அதில் இருக்கு இல்லையா. வாஷ் பண்ணி காமிங்க, இப்போ வாஷ் பண்ணி காமிங்க. ஓகேப்பா, உலகிற்கு வேற கூட வழியில வந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க திருப்பி கொரியர் இது பண்ணி அங்கேருந்து அவசரப்பட்டு அனுப்ப வேண்டாம் இல்லையா, இதுக்கப்புறமாவும் பண்ணிக்கலாம் தான், பண்ணி பார்த்து நல்லா இருந்தா. ஆமாம், பாலிஷ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும் உங்களுக்கு இல்லையா. அவசரப்பட்டு கொரியர் பண்ணி இந்த 50 ரூபா 60 ரூபா அதுக்கு வேறு செலவு பண்ணி அங்கேயே அனுப்பிச்சிட்டு திருப்பி அது கிடச்சிருச்சானே, அந்த டென்ஷன்லாம் வேண்டாம் இல்லையா. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது, முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது டவுன் ஆனது, இப்போ அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த க்ளீனாக டிஃப்ரெ அது படிச்சுன்னு இருக்கு பார்த்தியலாம், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியறது பாருங்கோ. ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்தது, அதனால தான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. பட் அதனால் இது நம்ம பண்ணி காமிச்சிட்டா அவங்க தே வில் பி ஃபிக்ஸ் இல்லையா, மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க இது கரெக்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஒன் மந்த் ஒன் டைம் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கோல்டு வந்து சீக்கிரம் டவுன் ஆகாமல் இருக்கும், ஸ்கின் அரிப்பு வராமல் வராமல் இருக்கும். வெரி குட், சூப்பர்ப்பா, தேங்க்யூ. இந்த இப்போ இது பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாக அழுக்கு இல்லை தானே, அழுக்கு இல்லை, ஆ வேர்வை மட்டும்தான். இது ஃபுல்லாக உள்ளெல்லாம் உங்களுக்கு இதுவாகி போகல பார்த்தியா, மேலே உங்களுக்கு அந்த பாலிஷ் அப்படியே தான் இருக்கு. லைட்டாக நம்ம வாஷ் பண்ணாலே உள்ளதே இருக்கு, வேர்வை எல்லாம் போட, வேர்வை அந்த அழுக்கு மட்டும்தான் அதில் இருக்கு இல்லையா. வாஷ் பண்ணி காமிங்க, இப்போ வாஷ் பண்ணி காமிங்க. ஓகேப்பா, தண்ணியில் போட்டு எடுத்தது. ஆ, நம்ம வீட்டில் ப்ரெஸ்ஸே ஷாம்பு தண்ணி, ஷாம்பு தண்ணி, ஷாம்பு போட்டு லைட்டாக வீட்டில் நம்மளுக்கு ஒரு ரூபா சாம்பல் நம்ம வச்சுருக்கோம், வாங்கி சாம்பை போட்டுட்டு சரி நம்ம சாம்பை கலக்கி விட்டு செயின் உள்ளே போட்டுட்டு நம்ம வீட்டில் ப்ரெஸ் ஏதாச்சும் இருக்குன்னா லைட்டாக வேஸ்ட் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க வேறு கூட வழியில் வந்துடும் நம்மளுக்கு. லைட்டாக இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி தேய்ச்சோம்னா உள்ளே இருக்க வேறு ஃபுல்லாக வழியில் வந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க திருப்பி கொரியர் இது பண்ணி அங்கேருந்து அவசரப்பட்டு அனுப்ப வேண்டாம் இல்லையா, இதுக்கப்புறமாவும் பண்ணிக்கலாம் தான், பண்ணி பார்த்து நல்லா இருந்தா. ஆமாம், பாலிஷ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும் உங்களுக்கு இல்லையா. அவசரப்பட்டு கொரியர் பண்ணி இந்த 50 ரூபா 60 ரூபா அதுக்கு வேறு செலவு பண்ணி அங்கேயே அனுப்பிச்சிட்டு திருப்பி அது கிடச்சிருச்சானே, அந்த டென்ஷன்லாம் வேண்டாம் இல்லையா. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது, முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது, பாலிஷ் டவுன் ஆனது, இப்போ அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த க்ளீனாக டிஃப்ரெண்ட் அது படிச்சுன்னு இருக்கு பார்த்தியலா, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியறது பாருங்கோ. ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்தது, அதனால தான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. பட் அதனால் இது நம்ம பண்ணி காமிச்சிட்டா அவங்க தே வில் பி ஃபிக்ஸ் இல்லையா, மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க இது கரெக்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஒன் மந்த் ஒன் டைம் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கோல்டு வந்து சீக்கிரம் டவுன் ஆகாமல் இருக்கும், ஸ்கின் அரிப்பு வராமல் வராமல் இருக்கும். வெரி குட், சூப்பர்ப்பா, தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை பண்ணி பாருங்கோ, யூ வில் பி எவ்ரி மன் ஹாப்பி ஐ திங்க். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ.
பாய்.